உலகிலேயே மிகப்பெரிய சீர்திருத்தவாதி என்றும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி, த சால்வேஷன் ஆர்மி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்மியும், இந்த ஆர்மி இந்த உலகத்திற்கு என்ன செய்தது அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது 71 நாடுகளில் இந்த ஆர்மி என்ன பண்ணதுன்னா மிகப்பெரிய பணியை ஆற்றியது. இந்த ஆர்மி செய்த காரியங்களும், இந்த மனிதன், அதாவது நான் சொல்கிறேன்ல இந்த சீர்திருத்தவாதின்னு சொன்னால, இந்த மனிதன் செய்த மிகப்பெரிய காரியங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் உங்கள் அஜயம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்து நாலு 1829 வருஷம் இங்கிலாந்தில் நோட்டிங்கம் அப்படின்ற இடத்துல சாமுவேல் பூத் அப்படின்றவருக்கு வில்லியம் பூத் அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறார். இவருடைய குடும்பம், அதாவது இந்த வில்லியம் பூத்தோட குடும்பம், மிகவும் வசதி வாய்ந்த குடும்பமாக இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகளுக்கும் எல்லாமே குறைவில்லாமல் கிடைச்ச ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒரு காலகட்டங்களில் சூழ்நிலை மாறுது, எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் மாறுது. அது என்னென்னா, இவருடைய இந்த வில்லியம் பூத்தோட 13வது வயதில் தன்னுடைய பள்ளி படிப்போட ஃபீஸ் கட்ட முடியாமல் அவருடைய பள்ளி படிப்பு பாதியிலேயே முடியுது. அதாவது குடும்பத்தின் சூழ்நிலை மொத்தமும் மாறுது, தன்னுடைய தகப்பனுடைய வியாபாரமும் மாற ஆரம்பிக்குது. இதனால் இவருடைய பள்ளி படிப்பு பாதியிலேயே முடிந்து 13வது வயதிலேயே அடகு கடையில் வேலைக்கு சேர்றாரு. அங்கே போய் வேலைகளை கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 13வது வயதிலே வாழ்க்கை இப்படி மாறும் என்பதை இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. படிக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு அளவு கடிகமாக இருந்ததுனாலும், அது மட்டும் இல்லாமல் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆசை இவருக்குள்ளே இருந்ததுனால தன்னுடைய வேலை செய்து கொண்டே படிப்பின் காரியத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தார். அதே நேரங்களில் மெத்தடிஸ்ட் திருச்சபை மூலயமா போதகராகவும் போதக பணிகளையும் சில காரியங்களை செய்துட்டு இருந்தார். தன்னுடைய சின்ன வயதுலேருந்தே போதகர்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து சில காரியங்கள்லாம் செய்யவும் பழகிக்கொள்ளவும் ஆரம்பித்தார். அவருக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றியது, அதாவது சொந்த ஊர்லேயே இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஊரை விட்டுட்டு சிட்டிக்குள்ளே போயிடுவோம், இங்கிலாந்துக்குள்ளே போயிட்டு அங்கே நம்ம தொழில செய்துக்கிட்டே படிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு ஏதோ ஒரு தைரியத்தில் என்ன பண்ணான்னா சொந்த வீரை விட்டுட்டு கிளம்பிட்டார். கிளம்பி கடையில் ஒன்றுத்தில் வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய வேலையும் செய்து கொண்டு ப்ளஸ் அதே மாதிரி படிக்கவும் இறையியலை கற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தார். தன்னுடைய படிப்பு இறையியல் இப்படி ரெண்டுமே அப்படியே முன்ன பின்ன அப்படியே போயிட்டுருக்கும்போது, ஒரு நாள் தன்னுடைய தொழிலை முழுவதுமாய் விட்டு முழு நேரமாய் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து மெத்தடிஸ்ட் திருச்சபையில் முழு நேர ஊழியராகவும் முழு நேர போதகராகவும் தன்னை இணைத்து கொள்கிறார். இந்த இங்கிலாந்தில் மக்களுக்கிடையே சீக்கிரமாய் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அங்கே இருக்கிற நிறைய சீர்கேடான விஷயங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது இயேசுவோட அன்பையும் இவர்களை சீர்திருத்தமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கிறார். அந்த இயக்கத்தோட பேர் தான் கிறிஸ்துவ மிஷன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இந்த கிறிஸ்துவ மிஷன் அப்படின்ற இந்த இயக்கம் தான் பிற்பாடு த சால்வேஷன் ஆர்மி அப்படின்ற ஒரு சின்ன ஆர்மியாக ஆரம்பிக்கவும் உதவி செய்தது. இந்த வில்லியம் பூத் தன்னுடைய காலத்துக்கு முன்னாடியே, அதாவது மரிக்கிறதுக்கு முன்னாடியே 71 இடங்களில் தி சால்வேஷன் ஆர்மி அப்படின்ற இந்த ஆர்மி 71 தேசங்களில் காணப்பட்டது. இந்த சால்வேஷன் ஆர்மியோட நோக்கமே ஒரு சில காரியங்கள் மட்டும்தான், இதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க, இதை தவிர்த்து வேறு எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க அப்படின்ற தன்னுடைய உறுதியான கொள்கையில் இருந்தவங்க தான் இந்த சால்வேஷன் ஆர்மி. இவங்களுடைய நோக்கமே என்னென்னா, இந்த வில்லியம் பூத் ஆரம்பித்ததான நோக்கம் தன்னுடைய ஏழ்மையான காலங்களில் இவருக்கு உதவி செய்ய அநேகர் இல்லை, அதனால் ஏழை எளிய மக்களோட கஷ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லியும், சமூக சீர்கேடை திருத்தணும் அப்படின்னு சொல்லியும், இதில் மிக முக்கியமாக ஒன்று என்னென்னா மது பழக்கத்தில் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களையும் அவங்கள திருத்தணும், நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துலேயும், வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட அநேக மக்கள் இருப்பாங்க, அதாவது அந்த அன்றைய காலகட்டங்களில்
நிறைய தவறான முறைகளில் பிறந்த குழந்தைகளும் சரி, தவறாக பழக்கத்தில் இருந்த பிள்ளைகளும், புறக்கணிக்கப்பட்ட நிறைய மக்களை ஆதரவாய் கூட்டி சேர்த்து அவர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற முக்கியமாக இந்த ஒரு சில கொள்கைகளை வைத்து பணியாற்ற ஆரம்பித்தாங்க. இதை தவிர்த்து வேற எதுலேயுமே இந்த ஆர்மி எதுலேயுமே பங்கெடுக்காது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவின் அன்பு பக்கமாகவும் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தார்கள். 1855 கேத்ரின் அப்படின்றவங்கள திருமணம் செய்து கொள்கிறார். அவங்க கொடுத்த ஊக்கத்தினாலும் அவங்களுடைய அன்பினாலும் இன்னும் அதிகமாக அநேக மக்களுக்கு உதவி செய்யவும் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மேன்மையான இடங்களுக்கு போகவும் இது உதவியாக இருந்தது அவருடைய திருமண வாழ்க்கை. திறந்த வெளி ஊழியம், அதாவது பொதுவான இடங்களிலிருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றியும், தொழிற்சாலையில் பணியாற்றுகிற மக்களுக்கு அவங்களுக்கு அதுக்கேற்றபடி ஊழியங்களையும் பிரசங்கங்களையும் அவர்களுக்கு உதவியையும், அதே மாதிரி குடிசை பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு அவங்களுக்கு ஏற்றபடி ஊழியங்களையும், அவங்களுக்கு எப்படி முன்னேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படி வெளியே வரணும், அந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஊழியங்களையும் அதிகமாய் செய்ய பழகி கொண்டார். தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் அதை செய்ய பழக்கினார். இது எதன் மூலியமாக செய்தாங்கன்னா, த சல்வேஷன் ஆர்மி அப்படின்ற இந்த ஒரு இயக்கத்தின் மூலியமாக இது பண்ண ஆரம்பித்தாங்க. நான் ஏன் இதை ஆர்மி ஆர்மின்னு சொல்ல காரணம் என்னென்னா, ஒரு சோல்ஜர் எப்படி ட்ரெஸ் போடுவாங்களோ, ஓகே, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சோல்ஜருக்கான ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இங்கிலாந்தில் இந்த சால்வேஷன் தி சால்வேஷன் ஆர்மிக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருந்தது. அந்த ட்ரெஸ் கோடில் தான் எல்லாருமே பணியாற்றினாங்க. அந்த ட்ரெஸ் கோடை போட்டுட்டு தான் எல்லா இடத்துக்குமே போவாங்க. இவர்களுக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது, இருந்தாலும் இவர்களுடைய அந்த நோக்கமும் கொள்கையும் ஒரு நாளும் மாறாமல் சீரும் சிறப்புமாய் செய்தார்கள். ஒரு சில ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, வில்லியம் பூத் உதவி செய்தது இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாய் உதவி செய்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. 27,000 மில்லியன் மக்களுக்கு உணவுகளை கொடுத்துருக்கார், உணவு கொடுத்து உதவி செய்திருக்கிறார். 11 மில்லியன் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்க, 9,000 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இது எல்லாமே அவர் செய்தது என்னன்னா, இந்த சால்வேஷன் ஆர்மி மூலியமாய் அவர்களுக்கான நல்ல காரியங்களை இயேசுவின் அன்பின் மூலியமாக சொல்றதை காட்டிலும் செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் தான் இந்த வில்லியம் பூத். இதனால தான் இவர் சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்ல காரணம். இவர் மது மிக முக்கியமாய் குடிப்பழக்கத்துக்கு நேராக இருந்த அநேக மக்களை கிறிஸ்டின் அன்பு பக்கமாக இழுத்ததுனால இவருக்கு எதிராக அநேக எதிர்ப்புகள் மாறினது. அந்த மதுபானம் தயாரிக்கிற கம்பெனிகள் மூலிமா இவருக்கான எதிர்ப்புகள் அநேகமாக எழுப்பினது. ஆனாலும் செய்ய வேண்டிய கடமைகளையும் தான் செய்ய வேண்டிய காரியங்களையும் சீரும் சிறப்புமாய் அழகாய் செய்து முடித்தது தான் இந்த வில்லியம் பூத். சால்வேஷன் ஆர்மி அப்படின்றது இந்த இங்கிலாந்தில் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய ரெவல்யூஷனையும் கொண்டு வந்தது தான் இந்த சால்வேஷன் ஆர்மியோட மிக நோக்கமாகவும் இருந்தது. தி சால்வேஷன் ஆர்மியில் ஒப்பற்ற தலைவராகவும் ஏழை மக்களின் தலைவனாகவும் வாழ்ந்தவர் தான் இந்த வில்லியம் பூத். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இங்கிலாந்து மக்களின் ஏழ்மை நிலையத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தோடு பாடுபட்டு அந்த ஏழ்மை நிலையையும் மாற்றி தன் கண்கூடாக கண்டு இவ்வுலக ஓட்டத்தை 28,912 இவ்வுலக ஓட்டத்தை முடித்து விண்ணுலக ஓட்டத்தை தொடர்ந்தார். எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட அர்ப்பணிப்பு உள்ளதோ அந்த அளவுல தான் அவனுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னு அடிக்கடி வில்லியம் பூத் தன்னோடு இருக்கிற சோல்ஜருக்கு சொல்கிற ஒரு காரியமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருக்கிறோமோ ஒரு விஷயத்தில், அந்த அர்ப்பணிப்பு தான் நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஒரு ஆற்றலுக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் புதிய புதிய மிஷினரிகளோட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நான் உங்கள் அத்தியம் தரேன்.